என்னண்டா நீ ஊருக்கே தெரியுமேங்கடா அவர் இல்லண்டு. அப்ப மூணு பொம்பளை பிள்ளை சால கதைச்சு ரெண்டு பேரு படிக்க போட்டு பாம்பு கடிச்சு செத்து அவருக்கு வருத்தம் இருந்த ஏற்கனவே சீனி பிரஷர் சுகர் ரெண்டு போட்டு இருந்தேன் கொஞ்சம் குடிச்சிருந்தவராம் இங்க இல்ல அங்கால சிங்கல ஏரியா பக்கம் தொழில் போன இடத்துலதான் அது பாம்புல கொஞ்சம் குடிச்ச அந்த இதுல பாம்பு குடிச்சிருக்கார் பொத்திட்டு அவருக்கு எதிர்பார்க்கல அவர் சாப்பாடுக்கெல்லாம் நான் ஊருக்குள்ள போறேன் என்ன வேலைக்கு போறேன் வீட்டு வேலைகளுக்கு நீ வட்டைக்கு போற புல்லு புடுங்க போற நீ அப்படி கொண்டாந்துதான் சாப்பிடுற பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க சொல்லித்தான் நீங்க படிங்க இப்ப நம்மட கஷ்டம் தெரியும் தான் எப்படி என்று நீங்க படிச்ச உங்களோட எதிர்காலத்து தான் அது நல்ல எனக்கு இல்ல அது உங்களோட எதிர்காலத்து தான் நல்ல ஆனா என் மூத்த பிள்ளை சொல்லிச்சு படிக்கிறேன் நம்மாண்டு ஆனா ரெண்டு பேரும் படிக்கிறதுல கொஞ்சம் இது பிள்ளைகள் வந்து படிப்பிக்க வந்து தங்கிட்ட வந்து பணம் இல்லாம தான் வந்து ஹாஸ்டல்ல வந்து விட்டு இருக்கீங்க அடுத்து வந்து இப்போ வீட்டுல வந்து சமைச்சு கூட பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அஞ்சு நாள் என்ன இந்த கிராமத்துல வந்து பிள்ளைகள் ஒழுங்கா படிக்கிறல்ல ஏன்னாடா அரைக்குறையிலேயே படிப்புல உடுறாங்க பிள்ளைகள் வீட்டுல அடிஞ்ச பெரியம்மா கிட்ட எடுத்து சாப்பிடுறோம் கடைசி எப்ப நீங்க சமைச்சுனீங்க வீட்டுல அடுப்பெறிஞ்சப்ப சொல்லுங்க நான் சமைச்சு பெரியம்மாக்கு தெரியும் கொஞ்ச நாளா சமைக்கல சரியம்மா இதுல வந்து கொஞ்சம் காசு கண்ணி பாருங்க அவ்வளவு இருக்கு ஓ நீ பாருங்க ஆயிரம் ரூபாய் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சிகள் மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஒன்று நடந்திருக்கு கையில எவ்வளவு காசு இருந்தது இன்னைக்கு கையில காசு இருந்தது முன்னூறுவாதான் முன்னூறு இருந்தது அந்த காசு வெங்காலே அந்த காசு நேத்து இந்த இதுக்கு போனேன் புல்லு புடுங்க போன முந்தனாத்து அந்த காசுல மிஞ்சினது சாமி அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து வைஷபனுஷான் இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அம்பாறை மாவட்டம் ஸ்ரீவல்லிபுரம் அப்படின்ற இடத்துல நிக்கிறேன் ஏண்டா இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல வந்து கஞ்சிகுடிஜார் இருக்கு அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம்னு சொல்லலாம் ஏன்னா யுத்தத்தில் வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து நாங்கள் இப்போ இதை இதை வந்து என்ன ஒரு பேர் சொல்லுவாங்கன்னா தெலுங்கு கிராமம்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து தெலுங்கு தான் வந்து அதிகமாக வந்து பேசுவாங்க அப்படின்னா இங்கே வந்த டைமில் வந்து பார்த்துக்கிட்டு சொன்னால் ஒரு கடைக்கு பகுதியில் வந்து நாங்கள் விசாரிச்சினாங்கண்ணே இப்படி நாங்கள் உதவிகள் செய்யப்புறோம் உண்மையில் வந்து கஷ்டமானாக்கள் இருந்தால் தெரிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற டைமில் வந்து ஒரு அம்மா வந்து கதைச்சிருந்தாங்க தம்பி நாங்களும் வந்து கஷ்டம்தான் பொதுவாக வந்து நாங்கள் கேட்குற டைமில் வந்து எல்லோரும் சொல்கிற விஷயம் அது ஆனே இப்போ யார் கஷ்டம் பண்ணக்குள்ளே வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்களும் கஷ்டம்தான் எங்களை உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அம்மா சொல்லும்போது விளையாட சொல்ல மாதிரி இருந்தால் அப்புறம் நான் விசாரிக்கிற டைமில் உண்மையை அவங்க சொல்கிறனுக்க உண்மை அப்படின்னு சொன்னாங்க என்ன பிரச்சனை சொன்னால் வந்து அவங்களுக்கு கணவர் இல்லை மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இங்கேருந்து வேறு வேறு இடங்களுக்கு போயிட்டு தர்மம் எடுத்தம் வந்து அந்த பிள்ளைகளை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை புல்லு பிடுங்க போகிறது தேங்காய் வைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைகள் வந்து செய்யணும் அதுவும் செய்யறாங்க அடுத்து தர்மம் எடுக்கிறது நாம் வந்து இவங்க செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட வாயில வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பிள்ளைகள் வந்து பக்கத்தில் இன்னைக்கு பாருங்க ஓகே இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த அதுக்கு பாருங்க தெரியுதாங்கல்ல பச்சை கலரில் அது அன்பு தான் கூட வீடு இதில் வந்து ரெண்டு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஹாஸ்டலில் வந்து நிற்கிறாங்களா இங்கே கஷ்டத்தினால வந்து ஹாஸ்டலில் நிற்கிறாங்க ஒரே ஒரே பிள்ளை மட்டும்தான் இப்போ அவங்களோட அம்மாவோட நிற்காங்க இப்போ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம் சரி ஓகே நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அந்த அம்மாவோட வந்து கதைக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த விலைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீட்டில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க உள்ளே போயிட்டு அந்த அம்மாவோட பேசலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ அந்த வீட்டுக்கு முன்னு தான் நிற்கிறோம் போகலாம் போகலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கரப்பேகம் இல்லை பாருங்க கதவுக்கு இந்த வீடும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு நிறுவனத்தால் கொடுத்த வீடு என்ன பார்த்தாலே விளங்குது இந்த நிற்கிறாங்க அந்த அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்ன சொல்லுங்க ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு உதவி பண்ணுவாங்க வீடியோ எடுப்போம்
இப்போ எடுக்கும்போது நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுப்போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற அந்த தேவைகளை வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க வெளிநாட்டிலேருந்து. இப்போ உங்களோட கஷ்டம் ஊருக்குள்ளே சொன்னால் வெளிநாட்டுக்கு போங்கம்மாமா, யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படியான இதில் ஒன்று உங்களோட கஷ்டப்பட்டு கதைக்குள்ளே வந்து வெளிநாட்டில் இருக்கிற நம்ம உறவுகள் உங்களை பார்த்துட்டு ஏன்ன இந்த ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க. ஏன்னே அடுத்த பிள்ளைகள் இங்கே இல்லை தானே, ஹாஸ்டல்லானே இருக்காங்க. ஒரு பிள்ளை அவன் காணையும் இல்லை, அங்கே அம்மாவோட விட்டு போயிருக்கு. அம்மாவோட போயிட்டாங்களா? என்ன பேர் உங்களோட? மதிவதனி. மதிவதனி. தெலுங்கு நல்லா பேசுவீங்க? எனக்கு தெலுங்கு சொல்லித்தாங்களே, ஏதாவது பேச சொல்லித்தாங்களே. எனக்கு தெலுங்கு சொல்றதுக்கு வந்து எப்படி தெலுங்கு அந்த உங்களுக்கு அந்த பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. கஷ்டமா இருக்கும். தெலுங்குக்கு வந்து எழுத்துன்றது இல்ல, இந்தியாவுல இருக்கேன்னு சொல்ற மலையாளம் அதுக்கு எழுத்து இருக்கு. அப்ப கொஞ்சம் கதைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். கதைக்கிற கஷ்டம் ஏதாவது சொல்லித்தாங்களே. தம்பியாவோட சொல்லி தந்தோம் எனக்கு. என்ன கூடு தின்றியா? என்ன கூடு தின்த்துவியா? கூடு தின்த்துவியா? என்ன திந்திவா? திண்டிவே. என்ன திண்டிவே? திண்டிவே வருதுடா வாயில. நாங்க இப்ப இந்த ஊரை சுத்தி பாக்க போறோம்ன்றதுக்கு என்ன சொல்றது தெலுங்கு? கும்புனே சூஸ்தாம். கும்புனே சூஸ்தாம். கும்புனே சூஸ்தாம். ஓகே ஓகே. இப்ப உங்களோட கஷ்டத்தை வந்து தெலுங்குல கேக்குன்னா அப்படி கேட்பீங்க? உங்களுக்கு இருக்க கஷ்டத்தை நீங்க தெலுங்குல சொல்லுன்னா கதை காட்டுங்க. தெலுங்குல கதைக்கிறதண்டா இந்த நம்மளோட கஷ்டத்தை சொல்லி தான் கதைக்கணும். உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொல்லுங்க, தெலுங்குல சொல்லுங்க. தெலுங்குலையா? நாகு முகுடுல. இங்கே பார்த்து சொல்லுங்க. முகுராண்டு பில் கஷ்டம் கடவு வறுமையில் கொதி ஏந்தானு இருப்பேன்டா. அந்தடி நன்றியோட சொல்லுது. நான் இப்போ ஒரு நகைச்சுவை தான் நான் தெலுங்குல கதைக்க சொன்னேன். அது கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு. நீங்க தமிழ்ல சொல்லுங்கம்மா, என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? என்ன பிரச்சனைடா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா தம்பியாக. டேய் என்னண்டா உங்களோட தம்பியாக கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, கதைக்கிறது கொஞ்சம் இது பண்றானே. இப்ப வீடு வந்து பார்க்க தேவையில்லைன்னு அப்படித்தான் இருக்கு. அது தெரிஞ்ச ஒரு வீடு தான். சரியம்மா, இப்ப நம்ம ஒருத்தர் கதைப்போ மாறுதுல வாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த இடத்துல நான் தெலுங்கு வந்து கேட்குறது நல்லா இருக்குன்றதுக்காக தானே அம்மாட்ட நான் உங்களோட கஷ்டத்தை வந்து தெலுங்கில் சொல்லுங்கண்டு அப்படின்னு சொன்னேன். அவங்கள வந்து கஷ்டப்படுத்து நான் வந்து கேட்கல, அது கேட்குறது நல்லா இருக்குன்றதுக்காக தான். ஆனால் தெலுங்கில் வந்து அவங்க கதைக்குள்ளே வந்து அந்த கண் கலங்குது பார்த்தீங்களா, அவங்க அந்த கஷ்டத்தை வந்து சொல்லும்போது. இப்போ நம்ம தமிழ் நமக்கு விளங்காத ஒரு மொழியில் வந்து கேட்டு அதை கேட்குறது வந்து பிரயோஜனம் இல்லைன்னே. இப்போ வந்து நம்ம தமிழில் வந்து கேட்டு தெரிஞ்சு விடலாம் என்ன மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏனம்மா நீங்கள் கண் கலங்கினீங்க டக்கனே? அம்மா ஏன் கலங்கலங்க சொல்லுங்க. ஏன் உங்களோட ஒரு மகன்மா நினைச்சு கதைங்க எனக்கு. பா 23 வயசு. ஆ 23 வயசு பார்க்கறது பெரிய வயசு. அப்படிதான் இருக்கும். சரியோ உங்களோட மகன் போல நினைச்சு என்னோட கதைங்க மனசு விட்டு. ஏன் கண் கலங்கினீங்க? ஒன்றுமில்லை, நீங்க தெலுங்குல கதைக்க சொன்னேன் கவலை மாறி. வரும் இல்லை தானே, அப்ப கவலை வந்துட்டு எடுத்து சொல்லக்குள்ள ஒன்றுமில்ல. கஷ்டம் பண்றது என்னண்டா, நீ ஊருக்கே தெரியுமே கடவர் இல்லண்டு. அப்ப 3 பொம்பளை பிள்ளை டிஎஸ்எப் சார கதைச்சு 2 பேரை படிக்க போட்டு. வேலைக்கு போற வீட்டு வேலைகளுக்கு நீ வட்டைக்கு போற புல்லு புடுங்க போற நீ அப்படி கொண்டு சாப்பிடுற சில நாள்ல போற இல்லாட்டி போறல என்ன சொல்ற. அந்த ஏழ்மையிலையும் சிரிப்பு அழகா இருக்குமா அவனே வீடு எடுக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் இல்லைங்கம்மா வரேன். தம்பியாக கொஞ்சம் விளையாட்டு காட்டி ரோட்ல இல்லைங்கடா திரும்பி பார்த்தேன். இதுல வஞ்சில இருக்கானு உஞ்சில் இருக்கானல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கானல். எங்களோட பக்கப்படுவாங்க போல இதெல்லாம் பார்த்து போட்டு ஒரு பக்கம் இல்லம்மா. என் சொல்லாபம் அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே விளங்குதா? ஏன்டா அவங்க சிந்திப்பாங்க, சிந்திச்சு என்ன செய்வாங்க, படிப்பாங்க. ஏன்னே இப்போ வந்து உங்களோட கஷ்டம் வந்து அந்த பிள்ளைகளோட மட்டும் தெரியாது. பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க சொல்லித்தான். நீங்க படிங்க, இப்ப நம்மளோட கஷ்டம் தெரியும் தான் எப்படி என்று. நீங்க படிச்ச உங்களோட எதிர்காலத்து தான் நல்ல, எனக்கு இல்லாது உங்களோட எதிர்காலத்து தான் நல்ல.
ஆனா என்ன மூத்த புள்ள சொல்லிச்சு படிக்கிறேன் நம்மாண்டு ஆனா ரெண்டு பேரும் படிக்கிறதுல கொஞ்சம் இது படிக்காங்கதான் நானும் போனா சொல்லி சொல்லி கொடுக்குறேன் அங்க நல்ல உதவி பிள்ளைகளுக்கு நல்ல பாக்காங்க எந்த இதுவுமே இல்ல நல்ல ஹெல்ப் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கீப்பாடு எல்லாம் சகலதும் நல்ல பாக்குறாங்க சில பேர் கஷ்டத்துல உடுறாங்க சில பேர் தாய் தகப்பன் செல்லு கேக்குறல அப்ப அப்படி அப்ப இங்க இருந்தா படிப்பு காணாண்டுதான் நிறைய பிள்ளைகள் கொஸ்டல் இருக்காங்க இப்ப நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஏன்னாடா பிள்ளைகள் இங்க இருந்தா படிப்பு ஏறுது இல்ல பிள்ளைகளுக்கு படிப்புல ஒழுங்கான படிப்பு இருக்கு ஆனா பிள்ளைகள் முயற்சி பண்றதில்ல முயற்சி பண்றது காரணம் நினைக்கிறீங்க அப்படி முயற்சி பண்ணாது காரணம் என்னடா இப்படிதான் பிள்ளைகள் பிள்ளைகள் சேர்ந்து விளையாடக்குள்ள அப்ப பிள்ளைகளுக்கு அந்த படிக்கிற ஊக்கம் குறையுது ஊக்கம் குறையுது அப்ப ஒரு கொஸ்டலண்டா பிள்ளைகளுக்கு ஊக்கம் கூட ஏன்னாடா ஸ்கூல் போகணும் வகுப்புகள் இருக்கு கிளாஸ் இருக்கு நம்ம அங்க போகணும் இங்க போகணும்ன்ற ஊக்கம் இருக்கு இங்க அப்படி இல்லையே ஸ்கூல் போய் வந்தா விளையாட்டு அப்ப அப்படியே இருக்கு நடக்காது கிளாஸ் கொஞ்ச நாள் நடத்த அங்க காய்ச்ச புள்ள அந்த புள்ளதான் கொஞ்ச நாள் நடத்த கிளாஸ் நடத்தி கொண்டு வந்த இப்ப இந்த கொஞ்ச நாளா இல்ல திரும்ப தொடங்க போகுது நான் தெரிய தொடங்க மாக்கும் இங்க வந்து ஸ்கூல்ல இல்ல தானே வியாபாரம் திருக்கோயில் கல்மனை நீலாவன மட்டக்களப்பு இப்படி எண்ட இருக்காங்க இந்த இதுல குற்கல் மடமை அப்படி எண்ட போட்டு இருக்காங்க ஏனண்டா தாய் தகப்பன் மாறும் எதிர்பார்க்கறதுனால இந்த பிள்ளைகள் படிக்கணும்ன்ற இதால அந்த புள்ள நல்லா படிக்கணும் இப்ப நான் கஷ்டப்படுற மாதிரி எந்த புருஷன் கஷ்டப்படுறேன் அந்த பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்ற முயற்சியில தான் தாய்மார் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையில ஏதோ ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அதுகள் எதிர்காலத்துக்கு தானேம்மா நல்ல நம்ம இருந்த மாதிரி நம்மட புள்ள இருக்க கூடாது நீங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்க நானண்டா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் எங்க அப்பா சேர்த்து நல்ல கஷ்டத்துல அனுபவப்பட்டிருக்கேன் எங்க தம்பி தங்கச்சி மார வளர்த்து நல்ல கஷ்டப்பட்டிருக்கேன் எங்கட அவரை கல்யாணம் முடிச்சும் கூட அவர் கொஞ்சம் குடிக்கிறவர் தான் இருந்து இப்ப மொத்தமா இல்ல அவர் பாம்பு கடிச்சு சேர்த்து அவருக்கு வருத்தம் இருந்த ஏற்கனவே சீனி பிரஷர் சுகர் ரெண்டு போட்டு இருந்த இப்படிதான் எங்கட ஆக்கள் வந்து சில பேர் பாம்பாட்டி குரங்காட்டி சரி எங்கட வர வந்து ஒரு ஒரு ஊட்ட பாம்பு இருக்கேன்னு போட்டு சொல்லி ஆக்கள் கூட்டிக்கணும் போன இடத்துல குடிக்க போய் அது கடிச்சேன் அதாவது ஒரு வீட்டுக்குள்ள வந்து பாம்பு வந்துட்டு இதை வந்து பிடிக்கணும்ன்ற இடத்து இதால அது கொத்திட்டு கைய ஓட்டையும் கொஞ்சம் குடிச்சிருந்தவராம் இங்க இல்ல அங்கால சிங்கள ஏரிய பக்கம் தொழில் போன இடத்துலதான் அது பாம்புல கொஞ்சம் குடிச்ச அந்த இதுல பாம்பு குடிச்சிருக்காரு கொத்திட்டு அவருக்கு எதிர்பார்க்கல அவர் இது கடிக்கும் இது எதிர்பார்க்கல நல்ல பாம்பா நல்ல பாம்பு அப்படி இறந்துட்டாரு என்ன அங்க வந்து அந்த குரங்கு அந்த பாம்பு அந்த இதெல்லாம் சில பேர் வச்சிருக்காங்க அது தொழிலா வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க சில பேர் அதான் தொழில் ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற கஷ்டத்துல இப்ப ஏதோ ஒரு தொழில் செஞ்சாதான் நம்மட பிள்ளைக்கு பொண்டாட்டிக்கு சோறு அந்த மாதிரி பொம்பளையிலும் கூட வேலையிலுக்கு போற புருஷன் இல்லாதாக்கலண்டா வேலையிலுக்கு போவாங்க என்னடாலும் வேலைகள் இருக்கிற இடத்துல வேலைக்கு போவாங்க அப்படிதான் இந்த பிள்ளைகளை வளர்க்கு வளர்த்து ஆளாக்குறாங்க நம்ம படுற கஷ்டத்தை அந்த பிள்ளைகளையும் பட விடல அப்படி ஏதோ ஒரு நோக்கத்துல அந்த பிள்ளைய எதிர்காலத்துக்கு தான் அந்த தாய்மார எதிர்பார்க்கிறேன் உங்களோட விருப்பம் என்னடா வந்து நல்லா படிக்க வச்சு நல்லா படிக்கணும் எனக்கு தெரிஞ்சவங்க அதான் புள்ள நான் கஞ்சோ கூலோ குடிச்சு புள்ளைய படிப்பிக்கணும் படிச்சு ஒரு அரசாங்க வேலை எடுக்கிறது ஏதோ ஒரு வேலை ஒரு சின்ன வேலை எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல இந்த பிள்ளைகள எதிர்காலத்துக்கு அது நல்லா இருக்கும் முயற்சி நல்ல விஷயம் ஒவ்வொரு அம்மாவும் ஏன்னா அப்பாக்களும் வந்து எதிர்பார்க்குற விஷயம் பிள்ளைகள் இருந்து எதிர்பார்க்குற விஷயம் அதான் பிள்ளைகள் வந்து படிக்கணும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு சரியம்மா அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ஹாஸ்டலில் விட்டு போய் எவ்வளோ காலம் வருவாங்க லீவ்ல வர புள்ளைகள் இன்னும் அப்ப புள்ள என்ன போய் இப்ப ஒரு மூன்று நாலு நாள் தான் ஓயலில் இது போட்டு பதினஞ்சு நாள் லீவ்ல வந்தவ வந்து அஞ்சு ஆறாம் தேதி போறாங்க புள்ள ஆறாம் தேதி போறாங்க அடுத்த ஒரு கேள்வியம்மா இன்னைக்கு என்ன சமைச்சிங்க வீட்டுல
சமைக்கல நான் கொல்லி இல்ல சமைக்கிறதுல ஒன்றும் இல்ல அரிசி அது இருக்கு சமைக்கலாம் கொல்லி கொஞ்சம் தட்டுப்பாடு என்ன இந்த இடத்துல கொல்லி இல்லண்டா அப்புறம் என்ன அப்போ கொல்லிக்கு போறேன் தூரம் போகணும் தனியா போகல அப்ப நேற்று கொல்லி இல்லையோ தட்டுப்பாடு கடனுக்கு வாங்குற சாமான் கடன் காசையும் கொடுக்கணும் எங்கனால வேலையில போனாதான் காசுகளும் கொடுக்குறேன் இல்லாட்டி இல்ல இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப எத்தனை நாள் நீங்க சமைச்சு சொல்லுங்க அப்ப வீட்டுல சமைச்சு இப்படி என் இல்ல ஒரு அஞ்சு ஆறு நாளா இருக்கும் சமைக்காம சமைக்காம ஆறு நாள் இருக்கும் இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு எத்தனை மணி மீது இப்ப பத்து மணி வரைக்கும் காலை மாதிரி சாப்பாடு சமைக்கணும் அது அது மட்டும் இல்லை இல்லை நான் அம்மாவோட விட்டு போய் சாப்பிட்டு போட்டு வந்தேன் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்போ அம்மாவுக்கு என்னண்டு யார் பார்க்குறது அம்மாவுக்கு சித்தப்பா இருக்காரு தம்பி இருக்கிறேன் அம்மாக்கு மேல பேசுற சீனி நடக்கல கால் வருத்தம் மெல்ல மெல்ல நடப்பாவும் கூடுதலாக இப்போ நாங்கள் நடக்கிற மாதிரி அவக்கு நடக்கல நடக்கல அவங்களால அம்மாவை பார்க்குறாங்க சரி யோசிச்சு பாருங்க அவங்க வந்து எவ்வளோ அழகாக சிரிச்சு கதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையில வந்து வறுமை அப்படின்னு சொன்னாலே வந்து இந்த சாப்பாடு கஷ்டம் என்றுதான் அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாடு தண்ணி அடுத்த வந்து உடை என்ன உடை அடுத்த வந்து பிள்ளைகளோட படிப்பு செலவு அதான் இப்போ மெயினாக பார்க்குற விஷயம் பிள்ளைகள் வந்து படிப்பிக்க வந்து தங்கிட்ட வந்து பணம் இல்லாமல் தான் வந்து ஹோஸ்டலில் வந்து விட்டுருக்கீங்க அடுத்த வந்து இப்போ வீட்டில் வந்து சமைச்சு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அஞ்சு நாள் என்ன அஞ்சு நாள்ன்றது வந்து எவ்வளோ அழகாக வந்து சிரிச்சு சொல்கிறாங்க அப்படி பாருங்க பெரும் கஷ்டமன்றது வாகனங்கள் இல்ல இப்ப வாகனம் இருக்கு அந்நேரம் வாகனம் இல்ல கொஞ்சம் கஷ்டம் ஏனடா ஒரு பொம்பளை விட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமா இருக்கும் அப்ப எதிர்காலத்து அந்த பிள்ளையோட போக்குவரத்து வாகனம் இல்லாதால கொஞ்சம் தாய்மாருக்கும் பயம் ஏனண்டா பொம்பளை புள்ள போக்குவரத்துல பிள்ளைகள் மதியத்துல வாராங்க பொம்பளை இப்ப நம்மள தான் இப்ப இருக்கிற கால கஷ்டங்கள் அப்ப அதாலதான் முயற்சி பண்ணி தாய்மார் ஏதோ ஒரு வழியில அந்த கடவுள கிருவையால அவங்களுக்கும் அந்த இதாகி கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க கொஸ்டல்களுக்கு இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்ற முயற்சியில அதுகளும் செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எடுபட்டு கொஞ்சம் கடிதங்களை கொடுத்து அந்த பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் போட்டு சேர்த்து விட்டாங்க ஆனா பிள்ளைகள் போன இடத்தையும் கஷ்டம் பண்றது இல்ல கடவுளுக்கு பொதுவா எல்லாம் நல்லதே நடக்குது நல்லதே இருக்கு நல்லாதான் இருக்காங்க பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் தான் போன பிள்ளைகள் அவ்வளவு பிள்ளைகளும் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்காங்களோ அந்தந்த இடத்துல நல்லா இருக்காங்க சுகத்தோட பிள்ளைங்க போன இப்ப ஆதி காலத்துல வரங்க போன காலத்துல இப்ப நான் கடன் கஷ்டத்துல பட்டதானே அப்ப அந்த கஷ்டம் இப்பயும் படக்கூடாதுன்ற நோக்கத்துலதான் அந்த கண்கலங்க ஏன்னடா இப்ப நான் முன்னையும் கஷ்டத்துலதான் பாழ்ந்தேன் அப்ப இப்பயும் வார எதிர்காலத்துல கஷ்டமா இருக்க கூடாது அந்த பிள்ளைகள இதாலதும் நான் நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்துல அதால தான் வேறொன்னு இல்ல அப்படியே அந்த அம்மா கதைக்குள்ள வந்து கண் கலங்கி தானே பாத்தினியாது கண்ணால கலங்கி இருந்துச்சு பாக்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு நான் அந்த தெலுங்கு கதையை சொல்ல சரி ஓகே உங்கள்ட கவலை எல்லாம் விடுங்க மதியத்துக்கு சாப்பாடுமா அங்க விட்டா அங்க அம்மாட விட்டதான் என்ன சாப்பாடு சமைப்பாங்க அவங்க அம்மா காலமா சோறும் சம்பலும் சோறும் சம்பலும் சுடுகோறும் சம்பலும் சாப்பிட்டோம் இப்ப மதியத்துக்கு என்னென்னால் மரக்கறிகளை சமைப்பாங்க மரக்கறி தான் அதிகமா சமைக்கிறது என்ன சேரு இந்த ரெண்டு பேர் அது அந்த பிள்ளை அந்த பிள்ளை நான் பார்த்தா அந்த ரெண்டு பிள்ளை வரவங்க கூட மகள் ரெண்டு வராங்க அது பிரச்சனை இல்லை சரியம்மா இப்போ வந்து என்னை பார்த்து நீங்கள் ஒரு உதவி இதை செஞ்சுதாங்க தம்பி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன உதவி எங்கள்கிட்ட கேட்பீங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முதல்ல வந்து எனக்கு இந்த உதவி தான் தேவைப்படுது அவசர அவசரமாக இது என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் வந்து என்ன உதவி இருப்போம் அதுக்காக பெருசாலாம் கேட்குறல ஓரளவு என்ன பொய் சொல்ல கூட ஆனியம்மா எங்களால் செய்யக்கூடியதான் நாங்கள் செய்யலாம் உதவி ஏன்டா இப்போ பிள்ளையோட படிப்பு செலவு அவங்க எந்த ஸ்கூல் போறாங்க எம்எம்எஸ் ஸ்கூல் திருக்கோயில் போறாங்க
சொல்லுங்க. அப்ப அந்த புள்ளே போய் போய் வாரத்துக்கு ஒன்றுமில்லை, வாகனங்கள் இருக்கு. நீ புள்ளையே புள்ளையை வச்சுக்கொண்டு நான் வீட்டு இருக்கிறேன்னாலும் ஒரு தொழில்கள் இல்லை. இப்போ வீட்டில் வந்து இங்கே தொழில் செய்யறனா இங்கே என்ன தொழில் செய்யலாம்? இங்கே என்ன தொழில் செய்யலாம்? கடையிலும் இருக்கு, வியாபாரம் போகுதில்லை. கடையில் இருக்கு ஊருக்குள்ள வியாபாரம் போகுது. வியாபாரம் போகுது. வாங்குறதுக்கு காசு இல்லை. வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு போட்டுல்ல. காசு இருந்தாலும் பெருசா எல்லா இடம் கடையில் எல்லா இடம் இடியப்பம் போட்டு விற்காங்க, புட்டுகள் விற்காங்க, அது விற்கிறாங்க. அப்படி அப்ப பெருசா வியாபாரம் பண்றது இல்ல. அதான் நான் யோசிக்கிறேன், என்ன தொழில் செய்யறேன்னு தான் யோசிக்கிறேன். என்ன தொழில் செய்யறேன்? அது உரிய கேள்விக்குரியதான் இருக்கனே. நம்ம செய்ய உடனே தொழில வந்து எல்லாருமே செய்யறாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியோ? ஆ சரி. அப்ப நீங்க வந்து பிள்ளைகள படிப்பு செலவு தான் மெயினா வந்து எதிர்பார்க்கறீங்க. இப்ப நீங்க இங்க இருந்து போயிட்டு பிள்ளைகளுக்கு காசு எல்லாம் கொடுத்துட்டு வரீங்களா? ஹாஸ்டல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல? காசு ஒரு ரூபாயும் கொடுக்குறல. என்னால ஏண்டா என்னண்டாலும் பிள்ளைகளுக்கு சாப்பிடறது வாங்கிட்டு போவேன், இல்ல அதுவும் அவங்க தான் பாக்காங்க. சரியம்மா. இப்ப என்னடா, இப்ப இதுக்குள்ளேயும் நிறைய பேர் டாக்கெட் இல்ல, குறைய தானே குடும்பங்கள் இருக்கனே, நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. குறையத்தானே. அப்ப அதனால வந்து இந்த கடை தொழில் இங்க சுய தொழில் எல்லாம் வந்து உண்மையில வந்து செய்யறதுக்கு உண்மையில வந்து கஷ்டமா தான் இருக்கு. மேல அப்ப வேறொன்றுமே செய்ய இயலாது. அப்ப வேண்டாம், நாங்க அம்மாக்களுக்கு இங்க வந்ததுக்காக நாங்க உதவி செய்யறோன்னு சொன்னா வந்து பிள்ளைகள படிப்பு செலவுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம். ரெண்டு பிள்ளைங்க வந்து ஹாஸ்டல்ல நிக்க அங்க இருந்தாலும் கூட இவங்க கையில வந்து காசுல அப்படியே தான் அந்த காசு கொடுக்கறல்ல. ஒண்ணு சாப்பாடு சாப்பாடு வாங்கிட்டு போறவங்க. அடுத்து இங்கே ஒரு பிள்ளை ரெண்டு படிக்குதுண்ணா, அவங்களோட கடைசி பிள்ளை படிக்கிறாங்கண்ணே. ஓகே. இப்போ ரெண்டா இப்போ நீங்கள் கேட்ட உதவியும்படி வந்து இப்போ உங்களுக்கு சுயதொழில் இல்லாமல் வந்து செஞ்சதே இல்லை அதுண்ணே. செஞ்சிடலாண்டா இப்போ நீங்கள் அதில் உங்களுக்கு லாபம் பெறாது இங்கே செஞ்சாலும் அண்ணே. சும்மா தான் நாங்கள் தொழிலுன்னு செய்யலாம். இப்போ பிரயோஜனம் பண்ணாங்க ஏதாவது செய்யணும் சொன்னால் வந்து உங்களோட பிள்ளையோட படிப்பு செலவு நாங்கள் பார்க்கல அண்ணே. செய்ய முடிஞ்சால் முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பிள்ளைகிட்ட படிப்பு செலவு அண்ணே. அப்போ அந்த படிப்பு செலவுக்கு வந்து உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0575-84-94-675 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. இவங்களுக்கான உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் தாண்டி இங்கே வந்திருக்கோம்னே, தாண்டி தான் இப்போ இவங்களோட ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நினைக்கக்குள்ளே வந்து இந்த உதவிகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். யாராவது ஒரு ஆள் தேர்ந்தெடுங்கண்ணே, இந்த பிள்ளையை வந்து தத்தெடுத்து அவங்களோட படிப்பு செலவை வந்து பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் திருப்பி வந்து கேட்டுக்கொண்டும் நானும் இப்போ இங்கே வந்ததுக்கு ஒரு சின்ன உதவியும் நம்ம அவங்க வந்து செய்யலாம். இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு சாமான் வாங்குறதுக்கு, பொருட்கள் வாங்குறதுக்கு எவ்வளோம்மா முடியும் உங்களுக்கு சாப்பாடு சாமான் வாங்கிட்டு வரேன்டா? ஆ அரிசி ஆமாம் எல்லாம் அரிசி ஒரு கிலோ அரிசி 230 ரூபா 40 ரூபா. இப்போ எவ்வளோ தரணும் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நான் அப்படி எதிர்பார்க்க சொல்லுங்க சும்மா எவ்வளவு தூரம் அப்படி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்ச வகையிலண்ணா நான் அப்படி சொல்ல மாட்டேன் தம்பி. உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா? நல்லா சிரிக்கிறாங்க. அந்த என்ன வேள்மையிலையும் சிரிப்பு, அழகான பேச்சு, நல்லா பிடிச்சிருக்கம்மா நீங்க பேசுற பேச்சு என்ன. சரி, இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் உங்களுக்கு பண்றேன். நீங்க வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கிட்டு போகலாம். சரியோ? அவங்களை பிடிச்ச உடுப்பு என்ன வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லையா உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம்ண்ணே. ஒரு சரியம்மா, அதில் வந்து கொஞ்சம் காசு கண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஓ எண்ணி பாருங்க. ஆயிரம்மா. எவ்வளோ இருக்கு? ஏன் அப்படி ஆச்சரியமா பார்க்குறீங்க காசுரு? ஆ திடீர்னு கூட தரையில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு அப்படி தர ஆச்சரியமா இருக்கா? ஏன் அப்படி ஆச்சரியமா இருக்கு? இதெல்லாம் காலமா எங்கேயும் நான் இப்படி ஒரு ஹெல்ப் கேட்டதும் இல்லை, இப்படி கதைச்சதும் இல்லை. இதான் முதலும் கடைசிமா பெஸ்டா கதைச்சதுன்னு போட்டு ஏன்னா கொஞ்சம் இது மாதிரி வெக்கம் மாதிரி நம்ம இப்படி ஒரு காய்ச்சி இதா சில பேர் அப்படி காய்ச்சி எடுத்திருக்காங்க உதவிகள். ஆனா எனக்கு வெக்கம் மாதிரி. அப்படி இல்லாம வெக்கப்படக்கூடாது சொல்லுங்க. உங்களோட பிள்ளைல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க. ஏன்னா ஒரு தாய் ஒரு என்ன சொல்கிறது ஒன்றும் வறுமையாக இருந்தாலும் கூட அந்த ஏழ்மையிலையும் வந்து பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்கன்றதான் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன. கண்டிப்பாக அது ஒரு போற்றத்தக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமும்மா என்ன. ஏன்னா உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வளர்த்தாமல் நிறைய பிள்ளைகள் பெரிய பெரிய இடங்களில் போயிட்டு பெரிய பெரிய வேலைகள் பார்க்குறாங்கண்ணே. அப்போ சொல்லுவாங்கண்ணே இப்போ அதை தாண்டி இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளுக்காக தான் உதவி கட்டுறீங்க. சும்மா அனாவசியமாக செலவழி கேட்கலையம்மா. இந்த உதவி கூட நாங்கள் செஞ்சு வந்தோம் உங்களோட பிள்ளைகள் செலவுக்காக. இப்போ உதவும் பண்றதா நாங்க செஞ்சிருக்கேன். எவ்வளவுமா இருக்கு? 25. சந்தோஷமா? சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? இல்ல எதிர்பார்க்கல. கடவுளுக்கு கிருவே எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சிகள் மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஒன்று நடந்திருக்கு. உங்க கையில எவ்வளவு காசு இருந்தது? இன்னைக்கு கையில காசு இருந்ததுன்ற 300 ரூபா தான். 300 ரூபா இருந்தது. அந்த காசு எங்கால?
அந்த காசு நேத்து இந்த இதுக்கு போனா புல்லு புடுங்க போன முந்தநாத்து அந்த காசுல மிஞ்சினது சாமான் இந்த காசை வச்சு என்ன செய்ய போறீங்க இந்த காசை வச்சு இப்ப பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையானதுகளை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கிட்டையும் போய் என்னென்ன வாங்கிட்டு போய் கொடுத்து பார்த்து போட்டு வரத்தான் சரியம்மா இந்த வீடியோ பாக்குறவங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்கம்மா இப்போ இது வந்து இப்போ ஒரு உதவி நாங்கள் செஞ்சுருக்கோம் ஒரு சின்ன ஒரு உதவி ஏன்னா இப்போ சின்னண்டா நாங்கள் வந்து இப்போ சாரத்துக்கு வந்து சின்னாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு பெரிய உதவி ஏன்னா இன்றைய நாளும் கூட கையில் வந்து 300 காசாக இருந்துருக்கு இந்த காசு நீங்கள் பார்த்தோன்னே வந்து ஆச்சரியப்படுறீங்க எங்கட வரைக்கும் இப்போ இந்த வார 19 ஒரு சின்ன இது அமுது மாதிரி ஒன்று இருக்கு அப்போ கையில் காசு இல்லாமல் நான் கடன் கேட்டு திரிஞ்சேன் கடன் கேட்டு தெரிஞ்சீங்களா எவ்வளவு கடன் கேட்டு திரிஞ்சேன் நான் பிறகு இந்த வேற என்னடாலும் கஷ்டப்பட்டு கொடுக்குறேன்னு போட்டு கடன் கேட்டும் கூட கிடைக்கல இது வரைக்கும் கிடைக்கல எவ்வளவு கேட்டீங்க நான் கேட்ட ஒரு 15-20 கேட்டேன் நான் ஒரு இடத்த கேட்டேன் நீ பிறகு நீ அவங்களும் சொல்லிட்டாங்க எங்களுக்கும் கஷ்டம் பேடு கேலாண்டு கூட சொல்லிட்டாங்க இந்த கடவுள் வந்து அனுப்பி இந்த காசை வந்து தந்திருக்காரே சரியம்மா எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கு காசு இருந்தது இது வருமனே இந்த உதவி மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஏன்னா உங்களோட கண்ணீர் உங்களோட கதைகளை பார்த்துட்டு கண்டிப்பாக உதவி செய்ய நினைக்கிறேங்க நம்மளுடைய என்ன பேரம்மா கூட மதிவதனி மதிவதனி அக்காவுக்கு வந்து இந்த உதவி கொண்டு கொடுங்க ரெண்டு யாராவது வந்து காசு இருந்தாலும் அந்த காசு நாங்கள் கொண்டு தருவோம் என்ன கண்களும் கூட கண்ண துறைங்க அது தானாக வருது என்ன என்ன செய்யறது ஓகேம்மா எங்களுக்கு சந்தோஷம் அடுத்து வந்து இந்த காசு வந்து என்னுடைய சொந்த காசு இல்லை இது வந்து நம்ம இங்கேருந்து போன நம்மளுடைய உறவுகள் சரியா வெளிநாட்டில் வேலை பார்த்து ஒருவேளை சாப்பாடை வந்து மிச்சம் பிடிச்சி ஏன்னா உங்களை மாதிரி கஷ்டப்படுற உறவுகளுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பின காசு தான் நாங்கள் கொண்டு தந்திருக்கிறோம் கஷ்டமானவர்கள் தேடி கண்டுபிடிச்சி சும்மா சும்மா காசு ஒன்று கொடுக்க மாட்டேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு கஷ்டமானவர் தான் அந்த காசு நாங்கள் தாரோம் ஏன்னா அந்த காசு நான் பெறும் வந்து உங்களுக்கு தெரியுது விளங்குதோ மற்றவனு விளங்குமா காசுக்காக விளங்காது இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு காசு கடும் இந்த வறுமையில கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த காசு என்றா என்னண்டா ஒரு மனுஷன்டா ஏதாண்டு விளங்குது ஒரு மனுஷன் குணங்கள் எப்படி காசுன்ற ஒரு காசுன்ற அந்த காசுக்குரிய மரியாதை எப்படின்றது விளங்குற ஒரு கஷ்டத்துல வறுமையான ஆக்களுக்கு தான் எல்லாருக்கும் மண்டு இல்லை அது விளங்குதம்மா உண்மையில இந்த காசை தந்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐயா உங்களை அப்பாண்டும் சொல்லலாம் இல்லாட்டி உங்களுக்கு அண்ணன் சொல்லலானே இது வந்து நாகலிங்கம் கைலாச பிள்ளை என்ற ஒரு ஐயா தான் வந்து இந்த காசு வந்து அனுப்பியிருந்தாங்க அவர் வந்து கனடாவில் இருக்காரு அவருடைய கடைசி வாட்ஸ்அப் பிளாகம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 510 இந்த காசு அவர் காசு தான் இப்போ அவர் காசுலாம் அவங்களுக்கு தந்திருக்கோம் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க அங்கே பார்த்து சொல்லுங்க அவர் பார்த்து கொண்டிருப்பார் இந்த காசு நான் தந்ததுக்காக உங்களுக்கு பெரிய நன்றியா நான் தெரியப்படுத்திக்கிறேன் நீங்க இல்லாத மக்களுக்கு இந்த கடன் கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு மிகவும் நன்றி ஓகே அப்படி தெலுங்குலையும் சொல்லிவிடுங்க அவருக்கு அவர் பாப்பா அவர் விளங்க அவருக்கு அவர் தெலுங்குலாம் கதைப்பார் நீங்க தெலுங்குல சொல்லுங்களேன் நன்றி எப்படி சொல்லுவீங்க கஷ்டமான மற்றக்கு நீ உதவி செய்யிருந்தனி நீ கடும் நன்றி செலுத்து தையா இது இல்லைனே இங்கா உண்டோரு கூட நீனுட்டி உதவி செய்த நீக்கு கோடி புண்ணியம் சிக்குத்தே ஓகே தமிழும் கலந்து வருது உங்களுக்கு என்ன அதுல தெரியுங்களா ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்கு சந்தோஷம் சந்தோஷம் தானேம்மா ஓகே உண்மையில வந்து இந்த அம்மாவுக்கு என்ன யாராவது உதவி பண்ண அப்புறம் தம்பி இந்த காசை வந்து அம்மாட்ட கொடுங்க அம்மா வந்து பிள்ளைகள படிப்பு சேவைக்கு வந்து பயன்படுத்தட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து ஞாபகப்படுத்துகின்றோம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0575-84-94-675 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டோம் நான் மீண்டும் மீண்டும் நாகலிங்கம் கைலாச பிள்ளை ஐயாவுக்கும் வந்து இந்த காசை கொடுத்ததுக்கு வந்து அந்த ஐயாவோட காசை வந்து கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறேன் நானும் வந்துட்டு விடைபெற போகின்றேன் ஓகே மகளே ஏதோ வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லாமல் இந்த காணொலி பிடிச்சிருக்கும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்